நிறைய பேர் பீட்டா ப்ரீடிங் பத்தி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக இந்த டேங்கை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேங்க் ஒரு கியூப் டேங்க்கு, நான் டிஸ்பிளேக்கு வச்சிருந்தேன். ஸோ இதையே எடுத்துக்கிட்டேன். அண்டு பொவெண்டோ பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன் பொவெண்டோ பாட்டில் அப்படின்னு பார்த்தா அதுதான் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். அதை எடுத்து கீழே வந்து பார்ட்ஸை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு டேங்க் வாட்டரை எடுத்து இப்போ நான் வந்து இதில் ஃபில் பண்ணிட்டேன். புது வாட்டராக இல்லாமல் ஓல்டு வாட்டராக செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெவலுக்கு வந்து ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதே லெவலில் வச்சு நீங்களும் மெயின்டைன் பண்ணிங்க. நல்லா கிளீன் பண்ண ஒரு ஆல்மண்ட் லீஃப், அதாவது நம்ம ஒரு பாதாணிக்காய் இலை ஒன்று எடுத்து போட்டுருங்க. இப்போ மேல் பீட்டா வந்து இதில் உள்ள ரிலீஸ் பண்ணிடலாம். இந்த பாட்டிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் பீட்டா போட்டுக்கலாம். ஏரேஷனுக்கு மேலே ஹோல்ஸ் இருக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்படியே விட்டுலாம். அப்போ தான் பீட்டா வந்து சுற்றி சுற்றி வரும் அந்த ஃபீமேலை. ஸோ ரெண்டும் செட் ஆகணும், அதுக்காக நம்ம டைம் கொடுக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேப்பர் போட்டிருக்கேன், கிளாஸ் பேப்பர். முட்டை வச்சா உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீஃபே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மீன் கொஞ்சம் பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு, அதனால் அது கொஞ்சம் ஃபுட்டும் போட்டுட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அது எக்கு லே பண்ணும்போது அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த நெஸ்ட்டெல்லாம் கட்டுறது அடுத்த வீடியோ காமிக்கிறேன். டாடா, பாய்.